ஈரோடு மாவட்டத்தில் உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாளுக்கு நாள் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவது தெரியுது. இந்த சூழ்நிலையில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வளர்ச்சி பணிகள் செய்து அவர்கள் வந்து இன்னும் விரும்பி வந்து இதை பார்த்துட்டு போகிற மாதிரி செய்யணும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து நமக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அவருடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு முக்கியமான சுற்றுலாத்தலமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து நமக்கு ரெண்டு இடத்துல, அது முதலே சொன்னேன், ஓடப்பந்து காலுவா கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாயும், அப்புறம் வந்து இங்கே இருக்கிற நம்ம போட் ஹவுஸில் இருக்கிற சீல்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய், இன்னும் 20 கோடி ரூபாய் ஆரம்பித்தோம் பண்ணி இது கொடுத்துருக்கு. அதை இப்போ வந்து இன்னும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்க நாங்கள் ஜியோ வரல, அந்த ஜியோ வாங்கிட்டு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அந்த பணிகள் வந்து இந்த ஆண்டு வந்து மேற்கொள்ளப்படும். மறுபடியும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து டோட்டலாக போன வருஷம் வந்து 22-23 29 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த வருஷம் இப்போ வந்து 25 லட்சம் ஏப்ரலுக்கு பின்னால் வந்திருக்க மாதிரி தான், 29 லட்சம் பேர் இந்த வருஷம், ஏன்னா அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த வருஷம் வந்திருக்காங்க. இது இன்னும் அந்த தமிழ் டிசம்பர் போன வருஷம் வந்திருக்குது 24 லட்சம் பேர், போன ஜனவரி டு மே 22 வந்திருக்காங்க. இப்போ 23 இதுவரை வந்து வந்திருக்கிறது 29 லட்சம் பேர் வந்திருக்காங்க ஜனவரியிலிருந்து மே வரைக்கும். 3 மாதத்துக்குள்ளே வந்து நம்ம பிபிபி மோடில், ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மோடில், நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல அங்கே வந்து அந்த ஜிப் சைக்கிளிங் ஜிப் லைனிங்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்த அங்கே பார்த்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அந்த இடத்த அது கம்ப்ளீட் பண்ணான்னு 3 மாதத்துக்கு கம்ப்ளீட் ஆனால் அங்கே ஒரு முக்கியமான இடம், அங்கே ஒரு சின்ன ரோலர் கோஸ்டரால் எல்லாம் வரும், ஜனங்கள் வந்து அங்கே வந்து பொழுதுபோக்கு பண்ணுறதுக்கு அங்கே ஒரு குறவர் ரெண்டு வரெல்லாம் டைம் கொண்டு எடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அங்கே ஒரு தனியாக பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் எல்லாமே இப்போ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஊட்டி இந்த லேக் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த இது போடுறதுக்கு 5 கோடி ரூபா ஒதுக்கிருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வேறு இப்போ ஃபென்சிங் போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது இப்போ வந்து முனிசிபாலிட்டி கிட்ட அங்கே கேட்க போகிறது, நான் இன்றைக்கி மத்தியானம் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், என்னென்னா முனிசிபாலிட்டி பேரூராட்சி கழகம் இது ஊராட்சி 3 இடத்துலையும் வந்து கூப்பிட்ருக்கேன். இந்த இது நான் அது என்னென்ன அடுத்தது சொல்கிறேன், நான் அது இப்போ சொல்லக்கூடாது, அது ஏன்னா வேலை நடக்கணுது, அது இப்போ நீண்ட நாள் ஒரு பெண்டிங் வந்து வேலை செய்யணும், அவங்ககிட்ட எல்லா பர்டிகுலர்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன். அந்த மீட்டிங் வந்து இன்றைக்கி அங்கே நடக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு பின்னால் இந்த இடத்துல வந்து ஒரு 3 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்டு ஆஃபீஸு இங்கே வந்து தங்குறதுக்கு வந்து டென்ட் ஹவுஸ் ஃபுட் ஹவுஸ் இதெல்லாம் இங்கே அமைக்க போகிறோம். இது அந்த 3 கோடி 75 லட்சம் ரூபாய் இங்கே நடக்கும். இங்கே வந்து ஒரு 10-20 வண்டி நிற்கிற மாதிரி இடம் பண்ணி இந்த வெளியாளர்கள் வந்தவங்க நீங்கள் பார்த்தா விரும்பி தங்குவாங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம், ஏன்னா மரத்துக்கு நடுவில் கொடுக்கணும் எல்லாமே, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து தங்குவாங்க. அந்த மாதிரி உதகையை மிகச்சிறந்த நிலையில் உயர்த்துவதற்காக இது எல்லா வகையும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.